அனைவருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் கல்லுப்பை உங்கள் வீட்டில் இந்த ரெண்டு இடத்துல வைங்கம்மா. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அடுத்த நிமிஷமே வெளியே போயிடும். என்னங்க கல் உப்பு வந்து எங்கள் வீட்டில் தானே இருக்குது, இதுக்கு மேலே வேறு எங்கே எடுத்து வைக்க சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். பூஜை அறையில் சாமி ஃபோட்டோங்களை வச்சால் மட்டும்தான் பூஜை அறைக்கு மரியாதை. சமையல் அறையில் சமையல் பாத்திரங்களை வச்சால் மட்டும்தான் சமையல் அறைக்கு மரியாதை. அதே மாதிரி ஒரு சில பொருளை வந்து மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்காங்கம்மா. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொருள் தான் உப்பு. அந்த உப்பை நான் சொல்கிற இப்போ இந்த ரெண்டு இடத்துல வச்சிங்க அப்படின்றப்போ நிச்சயமாம்மா எதை நினச்சி நீங்கள் வைக்கிறீங்களோ அது நிச்சயம் உங்களுக்கு நடந்தே தீரும்மா. ஏன்னா உப்பு அப்படின்றது சமையலுக்கு மட்டும் இல்லாமல் அது ஒரு தெய்வீக பொருளாக பார்க்குறோமா. உப்பை செல்வத்தோட கடவுளாக லட்சுமி தேவின்னு ஒப்பிடுறோம். ஏன்னா லட்சுமி தேவியில் வந்து கடலில் தோன்றினவங்க. உப்பும் கடலில் தோன்றியதால் ஒரு தெய்வீக பொருளாக பார்க்கப்படுதுமா. அதே போல் தான் நமக்கு நிறைய தோஷம் இருக்குது, நமக்கு நிறைய தோஷம் நிவர்த்தி ஆகலைன்றப்போ கடலை நீராடணும் அப்படின்றப்போ சகல தோஷங்கள் நீங்கன்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் வீட்டில் திருஷ்டி கழிக்கணுன்றப்போ உப்பை வச்சு சுற்றி போடுவோம். இப்போ உப்புக்கு வந்து நேர்மை ஆற்றல் அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி துஷ்டத்தில் விரட்ட சக்தி அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒரு புதுசு வீடு வாங்கினாலோ ஒரு பூஜை அறையிலையோ கண்டிப்பாக முதல்ல உப்பு பயன்படுத்தணும். உப்பு ரொம்ப மகத்துவமானதுமா. ஒரு சில உப்பு பற்றின விஷயங்கள் உங்ககிட்ட பதிவிட்டுறமா. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ரெண்டு இடத்துல உப்பு வச்சுங்கன்றப்போ உங்கள் வீட்டில் நிறைய பணம் வந்து சேர ஆரம்பிக்குமா, வறுமையெல்லாம் ஒழிய ஆரம்பிக்கும், தத்துரெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும், நல்லா சந்தோஷமா வாழ்வீங்க. ரொம்ப எளிமையான பதிவு. இன்னைக்கு இந்த பதிவை பார்த்த உடனே பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களாம்மா. ஒரு கண்ணாடி பவுல் மாதிரி எடுத்துக்கோங்கம்மா, ரெண்டு எடுத்துக்கோங்க. நல்லா கல்லுப்பு நல்லா நிரப்பி அதில் ஒரு 5 ரூபாய் காயின் வச்சு, ஒரே ஒரு 1 ரூபாய் காயின் வச்சு அதை எடுத்து போயிட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்கம்மா. சாமி படங்கள்லாம் இருக்கு இல்லையா, காமாட்சி அம்மன் விளக்குலாம் இருக்கு இல்லையா, அன்னலட்சுமி தாயார் சாய்பாபாலாம் வச்சுருப்பீங்க, அவங்க பக்கத்தில் எதுவும் வெள்ளமாக வச்சு விட்ருங்க. உங்கள் வீட்டில் அது இருக்க 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 உங்கள் வீட்டில் பணப்புழக்கம்லாம் நல்லா அதிகரிக்குமா. வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் உப்பு மாற்றுங்க. இது மாதிரி இந்த ஏலக்காயெல்லாம் நீர்த்து போச்சு அப்படின்றப்ப 5 ரூபாய் காயினை கழுவி மறுபடியும் வைங்க. மறுபடியும் உப்பு வந்து கால்படாத இடத்துல கொட்டிடுங்க, ஏலக்காயை கால்படாத இடத்துல போட்டுருங்க. மறுபடியும் அதே மாதிரி உப்பு பண்ணி பண்ணி வைங்க. இந்த உப்பு வைக்கிற 2-3 நாள் உங்கள் வீட்டில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குமா. உங்கள் வீட்டில் நோய் நொடி வராது, பணம் சேர ஆரம்பிக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி ரெண்டாவதும் இதே மாதிரி ஒரு பவுலை ரெடி பண்ணி இங்கே பீரோவில் ஒரு 10 ரூபா நோட்டு வச்சு அந்த 10 ரூபா நோட்டு மேலே நீங்கள் இந்த பவுலை வைக்கணுமா. நிச்சயமாக அந்த 10 ரூபா வச்ச இடத்துல நீங்கள் 100 ரூபா வைப்பீங்கம்மா, நிறைய இது மாற்றம் நடக்கும். அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா, ஒரு டம்ளரில் தண்ணீர் கொஞ்சம் விட்டு அதில் ஒரு சிட்டிகளை உப்பு போட்டு தென்மேற்கு திசை, உங்கள் வீட்டில் தென்மேற்கு திசை எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துக்கோங்கம்மா. அந்த இடத்துல வச்சிங்கன்னா கெட்ட சக்தி எழுதும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே வராது. தினமே தண்ணியை மாற்றணும். பழைய தண்ணீரை குளியல் அறையில் இல்லை பாத்திரம் துளக்கிற சிங்க்லங்கெலாம் ஊற்றிடுங்க. மறுபடியும் அந்த மாதிரி தண்ணி உப்பு போட்டு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்கவே நெருங்காதுமா. ரெண்டாவது, இப்போது கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. ஒரு டம்ளரில் ஒரு சிட்டிகளவு கழுப்பு போட்டு படிக்கரையில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சிங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அந்த கழுப்புக்கு அவ்வளோ பவர் அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி குளியலறையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்றப்போ அவ்வளோ சிறப்பு. கண் திருஷ்டி, கெட்ட எண்ணம் எல்லாம் உங்கள் பாத்ரூமோடு உங்களோட போயிடுமா. குளிக்கிற நீரில் கொஞ்சோண்டு கலந்து குளிச்சிங்கன்னா கூட அவ்வளோ நல்லது. அசதிலாம் நீங்கும், எதிர்மறை ஆற்றல்லாம் நீங்கும், உடம்புல இருக்க கெட்ட சக்திகளாக நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்கம்மா. வாரத்தில் ஒரு நாள் வீடு துடைக்கும் போது கூட அந்த கல்லுப்பை கரைச்சி நீங்கள் கொஞ்சம் மாப்போற தண்ணியில் கரைச்சி போட்டிங்கன்னா வீட்டில் இருக்க கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிடுமா. ரொம்ப எளிமையான விஷயங்கள் தாம்மா, இதை பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்க மன கஷ்டம், பண கஷ்டம், செய்வினை கொலை எல்லாமே நீங்கும். ரொம்ப எளிமையான பதிகாரம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே போதும் தான், நிறைய ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாதுங்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேம்மா, பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 7 நாள் எழுந்து நல்லா சமன் போட்டு உட்காந்துக்கிட்டு ரெண்டு கை நிறைய கல்லுப்பு வச்சுக்கோங்க. கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்கம்மா. உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக வேண்டிக்கிட்டு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வேணது அந்த ஒரு வாரத்துலேயும் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும், எனக்கு வந்து நல்ல வேலை வேணும், நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும்மா அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு இந்த பதிவு பார்த்த உடனே நீங்கள் பண்ணுங்கள். நிறைய நல்லது உங்கள் வீட்டில் நடக்க போகுது. அதுக்காக அந்த பதிவு வந்து கண்ணில் பட்டிருக்குமா. நிச்சயமாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.